தமிழ் மக்கள் வாழ்க வளமுடன். இன்றைய குறுஞ்செய்திகள். சவுதியின் பட்ஜெட் கூட்டத்தில் சவுதி அரேபியாவின் நிதியமைச்சர் முகமது அல் ஜடான் அவர்கள் வாட் எனும் மதிப்பு கூட்டப்பட்ட வரி அல்லது லெவி எனும் வெளிநாட்டு பணியாளர்களின் குடும்பத்தினருக்கான வரி விதிப்பு ஆகியவற்றில் தற்போதைய நிலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று அறிவித்துள்ளார். சவுதி ஏற்றுமதி இறக்குமதி வங்கியான சவுதி எக்ஸிம் டிசம்பர் 6 செவ்வாய் அன்று கொரிய குடியரசின் அதிகாரப்பூர்வ ஏற்றுமதி கடன் நிறுவனமான கொரியா ட்ரேட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் எனும் கேஷ்வருடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. சவுதி அரேபிய வரலாற்றிலேயே 2.2 மில்லியன் அதாவது 22 லட்சத்துக்கும் அதிகமான சவுதி குடிமக்கள் தனியார் துறையில் பணிபுரிகின்றனர் என்றும் இது வரலாற்றில் மிக அதிக எண்ணிக்கையாகும் என்றும் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் கூறியுள்ளார். சவுதி அரேபியா தனது பொருளாதார மாற்று திட்டங்களை தொடரும் என்று பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் அவர்கள் டிசம்பர் 7 புதன்கிழமையன்று மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். 2022 அதிக எண்ணெய் விலைகள் வருவாயை உயர்த்திய பின்னர் வருகின்ற ஆண்டுக்கான 296 பில்லியன் டாலர்கள் பட்ஜெட்டுக்கு சவுதி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதனால் நிதி உபரியாக 27 பில்லியன் ரியால்கள் வந்து சேரும் என்றும் இது கடந்த 2013 முதல் அதாவது கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத வருவாய் என்றும் அறிவித்துள்ளது. 2022 பட்ஜெட் கூட்டத்திற்கு பின் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் அவர்கள் சவுதி அரேபியாவின் வெற்றிக்கான மிகப்பெரிய சொத்தாக சவுதியின் குடிமக்கள் இருக்கிறார்கள் என்றும் அவர்களது பங்கு விரிவான மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சியில் முக்கியமானது என்றும் சாதனைகளுக்கு நேரடியாக பங்களிக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். அதிபர் ஜி ஜின்பிங் சவுதி அரேபியாவின் அலுவல் பயணத்தின் கட்டமைப்பிற்குள் சவுதி மற்றும் சீன நிறுவனங்கள் டிசம்பர் 7 புதன்கிழமையன்று முதலீட்டு அமைச்சர் இன்ஜினியர் ஹாலித் அல் ஃபஹலி முன்னிலையில் 34 முதலீட்டு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. இந்நிகழ்வின் போது இன்ஜினியர் ஹாலித் அல் ஃபஹலி மற்றும் துறைகள் தொடர்பான அரசு பிரதிநிதிகளுடன் உரையாடினார். புதிய பட்ஜெட்டின் திட்ட செலவுகள் குறித்து பேசிய சவுதியின் நிதியமைச்சர் அல் ஜடான் அவர்கள் நடப்பாண்டில் சுமார் 30 பில்லியன் ரியால்களை பெரிய திட்டங்களுக்கு செலவிட்டுள்ளதாகவும் மேலும் வருகின்ற 2023-24 ஆண்டுகளில் இதே அளவிற்கு இச்செலவினங்கள் தொடரும் என்றும் அறிவித்துள்ளார். சவுதி அரேபியா 2023 நிதியாண்டுக்கான அதன் பொது வரவு செலவு திட்டத்தை டிசம்பர் 7 புதன்கிழமையன்று வெளியிட்டது. அதில் நாட்டின் மொத்த வருவாய் 1130 பில்லியன் ரியால்கள் என்றும் மொத்த செலவுகள் 1114 பில்லியன் ரியால்கள் என்றும் இது 16 பில்லியன் ரியால்களை உபரியாக தரவல்லது என்றும் அறிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் GACA அமைப்பு ICAN 2022 பங்கேற்கிறது. மேலும் இருதரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் எண்ணிக்கையிலும் கையெழுத்திடுகிறது. டிசம்பர் 5 முதல் 9 வரை நைஜீரிய குடியரசின் அபுஜாவில் நடைபெற்ற ICAO விமான சேவைகள் பேச்சுவார்த்தையின் நிகழ்வில் நடவடிக்கைகளில் சவுதி அரேபியாவின் சிவில் விமான போக்குவரத்துக்கான பொது ஆணையம் அதன் ஜனாதிபதி அப்துல் அஜீஸ் பின் அப்துல்லா அபிஸ்துவல் தலைமை பங்கேற்றது. புர்ஜ் கலிஃபாவை விட 2 மடங்கு உயரம் கொண்ட உலகின் மிக உயரமான கோபுரத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. மேலும் 8 கட்டிடக்கலை நிறுவனங்கள் முன்மொழியப்பட்ட வடிவமைப்புகளை சமர்ப்பிக்க அழைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த கோபுரம் மன்னார் சல்மான் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த நகரத்திற்குள் இருக்கும் என சவுதி ப்ராஜெக்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய சைபர் செக்யூரிட்டி நிறுவனங்களில் ஒன்றான ஜப்பானிய நிறுவனமான ட்ரெண்ட் மைக்ரோ சவுதி அரேபியாவில் தன் பிராந்திய அலுவலகத்தை திறக்கும் முதல் ஜப்பானிய நிறுவனமாக ரியாத்தில் திறக்கிறது என சவுதி செய்தி வெளியிட்டுள்ளது. சுற்றுச்சூழல் அல்லது வன விலங்குகள் மீதான தாக்குதலை பிரதிநிதித்துவப்படுத்தும் எந்தவொரு வழக்குகளையும் புகாரையும் மக்கா அல் முக்கரமா ரியாத் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள எண்களான 911, 996 மற்றும் 999 மற்றவற்றில் தெரிவிக்குமாறு சவுதியின் காவல்துறை அறிவித்துள்ளது. 2023 ஜனவரி 10 முதல் 12 வரை தலைநகர் ரியாத்தில் நடைபெற இருக்கும் எதிர்கால மினரல் ஃபோரத்தின் ஸ்பான்சர்ஷிப்பை மார்டின் எடுத்துள்ளதாக டிசம்பர் 1 வியாழக்கிழமை அன்று செய்தி வெளியிடப்பட்டுள்ளது.
சவுதி தொழில் மற்றும் கனிம வள அமைச்சகத்தால் நடத்தப்படும் இரண்டாவது எதிர்கால கனிம மன்ற நிகழ்ச்சி ரியாத்தில் ஜனவரி 2 வாரத்தில் நடக்கிறது. இதில் 130 மேற்பட்ட நாடுகளிலிருந்து 13,000 மேற்பட்டவர்கள், 200 மேற்பட்ட சர்வதேச பேச்சாளர்கள் கலந்து கொள்வார்கள் என சவுதி கேசட் செய்தி வெளியிட்டுள்ளது. சீன தலைவர் ஜின்ஜிங்பிங் December 8 வியாழன் ரியாத்தில் உள்ள அல்யமாமா அரண்மனைக்கு வருகை தந்தார். அங்கு 2 புனித மசூதிகளின் பாதுகாவலரான மன்னர் சல்மான் பின் அப்துல் அஜீஸ் அவர்களை சந்தித்து இரு நாட்டு உறவுகள் குறித்து பேசினர். தலைநகர் ரியாத்தில் நடைபெறும் ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான அரபு சீன உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக எகிப்து அதிபர் அப்துல் ஃபத்தா இல் சிசி மற்றும் அவருடன் வந்த குழுவினர் December 8 வியாழன் அன்று ரியாத் வந்துள்ளதாக சவுதி கேசட் செய்தி தெரிவித்துள்ளது. இந்திய தூதரக அதிகாரிகள் நம் இந்திய மக்களுக்கு தேவையான சேவைகளை வழங்க இந்திய தூதரகத்தின் கன்சல்ட் அட் யுவர் டோர் எனும் கொள்கையின் கீழ் வருகின்ற December 9 என்றும் நவீன சர்வதேச பள்ளிகளிலும் அல் ஹுரையாத்தில் சு ஹரிமிலும் ஜுபைலில் VFS அலுவலகத்திற்கும் வருகை தரவிருக்கின்றனர். அதேபோல் December 23 அன்று ஜுபைல் VFS அலுவலகத்திலும் December 24 புரைதாவில் உள்ள VFS அலுவலகத்திற்கும் வருகை தருகின்றனர். இத்துடன் இன்றைய குறுஞ்செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் புதிய குறுஞ்செய்திகளுடன் நாளை காலை 10 சந்திக்கிறோம். மேலும் நாள்தோறும் மாலை 5:30 டெய்லி நியூஸை காண தவறாதீர்கள். எங்கள் சேனலில் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.